மூலம் பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பைல்ஸில் பல விதம் இருக்குது, இப்போ உள் மூலம் வெளி மூலம். இந்த மூலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ் மலக்குடலில் இருக்கும். மலக்குடல் முடிகிற இடத்துல இந்த உருவாகும் கட்டிகள். அதே மாதிரி வலியற்ற மூலம் சொல்லாங்கன்னா ரத்தம் வெளியேறும், ஆனால் வலி இருக்காது. ஸோ உள் மூலம்னா கட்டிகள் இருக்கும். இது உட்கார்ந்தா கூட அரை மணி நேரம் மோஷன் போயிட்டு வந்து உட்கார்ந்தா எரிச்சல் இருக்கும். ஸோ இதெல்லாமே அடிப்படை காரணங்கள். இந்த குடல் கெட்டுறதுக்கு நம்மளுடைய கழிவு பொருள் தான் காரணமே தவிர, அப்போ அந்த கழிவு பொருள் எங்கேருந்து, நம்மளுடைய ஜீரணத்திலிருந்து நீங்கள் சரி பண்ணாதான், வயிறை சரி பண்ணணும், சிறுகுடலை சரி பண்ணணும். ஏன்னா அங்கேருந்து தள்ளக்கூடிய உணவுப் பொருள் தான் குடலில் வந்து தேங்குது. ஸோ குடல் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்க வச்சுக்கிட்டே போதுனா, அப்போ ஜீரண சக்தியை ஒழுங்குபடுத்தணும். அப்போ சாப்பிட்ற உணவை ஒழுங்குபடுத்துனீங்கன்னா இந்த மூலங்கள் என்பது மூல பிரச்சனை அறுவை சிகிச்சை எல்லாமே சரி பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணாலுமே இந்த மூல காரணங்களை சரி பண்ணாத வரைக்கும் மீண்டும் வரத்தான் செய்யும். மீண்டும் வராமல் இருக்கணும்னா வாழ்க்கை முறை, உணவு முறை ப்ளஸ்ஸு மருத்துவ முறைகளை கடைபிடித்து சரியாக நீங்கள் தேர்ந்து சிகிச்சை எடுத்தீங்கன்னா நிச்சயமாக எப்படிப்பட்ட மூல பிரச்சனையாக இருந்தாலும் அது குணப்படுத்தலாம்.